புயல், மழை, வெள்ளம் என அனைத்து பேரிடர்களிலும் ஓய்வின்றி உழைத்து களத்திலிறங்கி போராடும் அனைத்து தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் எந்த சமயத்திலும் நடுநிலை வகிக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் மூத்த பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் பெயர் மகேந்திரன் ராஜாமணி. நான் வந்து இந்த படத்தில் எனக்கு வாய் தலைமையில் படத்தின் மூலமாக இயக்குநராக அறிமுகமாயிருக்கேன். என்னை இந்த படத்தில் வந்து இயக்குநராக வந்து தேர்ந்தெடுத்த என்னுடைய தயாரிப்பாளர்கள் திரு சான் சுதர்சன் மற்றும் திருமதி வாணி சுதர்சன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றிங்கிறது வெறுமனே வந்து ஒரு வார்த்தையில் சொல்லிட்டா அது ஒரு நன்றி தான். ஆனால் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு, அதாவது என்ன சொல்கிறதுன்னா, நேற்று சினிமாவுக்கு வந்து இன்றைக்கி டைரக்டர் ஆயிடல, 10 வருஷ காலமாக இதுக்காக போராடி இப்போ வந்து ஒரு கரெக்டான ப்ரொடியூசர்ட்டை வந்து அமையிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். நான் 10 வருஷம் கஷ்டப்பட்டாலும் 11வது வருஷம் கரெக்டான ஒரு ப்ரொடியூசர்ட்டை நான் வந்து இந்த படத்தோட கதையை சொல்லி ஓகே பண்ணிக்கன்னு நினச்சிக்கிறேன். இந்த அருமையான இந்த ப்ரொடியூசரில் வந்து எனக்கு அறிமுகம் செஞ்சு வச்ச என்னுடைய அன்பு அண்ணன் திரு என் சுப்புநாராயணன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா என்னுடைய, அதாவது என்னென்னா, ஒவ்வொருத்தரும் யாராச்சும் ஒருத்தர் தான் வந்து நம்மளுக்கு அந்த இடத்த வந்து கரெக்டான வந்து இடத்த தேர்வு செஞ்சு கொடுப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சுப்பண்ணை செஞ்ச உதவி வந்து மறக்க முடியாது. அப்பேற்பட்ட சுப்பண்ணனை வந்து எனக்கு அறிமுகம் செஞ்சு வச்ச திரு ராஜநாராயணன் அவர்களையும் மறக்க முடியாது. இது வந்து ஒரு எமோஷனான டைம் தான். இருந்தாலும் வந்து சில விஷயங்களை நம்ம இங்கே இது பண்ணணும். இது ஒரு எமோஷனாக இருக்கிறப்போ நம்ம ஜாலியாக பேசிடலாம். எனக்கு வாய் தலைமைகள் படம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நான் எதுவுமே சொல்ல வரல. ரொம்ப ஜாலியாக ஒரு படம். இப்போ மனோகர் சார் சொல்கிற மாதிரி 1000 பிரச்சனை இருக்குது. நீங்கள் உள்ளே வந்து படம் பார்க்குறதுக்கு ஒரு 2.5 மணி நேரம் வந்து என்ஜாய் பண்ணணும் தான் படத்துக்கு வரோம். நானாக இருந்தாலுமே அந்த படத்துக்கு தான் போவேன். அதனால் ஒரு படம் ஜாலியாக ஒரு படம், ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் போனால் ஜாலியாக கலெக்டாக பண்ணி எப்படி ஒரு படம் பார்ப்பாங்க, அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருக்கேன். லவ் ஃபெயிலியரான ஒரு ஃப்ரெண்டால் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, 3 ஃப்ரெண்டுங்க படுற கஷ்டம் தான் படமே. ஸோ வந்து எந்த அளவுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சி வர்றீங்களோ அந்தளவுக்கு கண்டிப்பாக படம் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து தியேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணிங்க நம்புகிறேன். படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் என்னுடைய மிக சிறந்த ஆசான்னு நான் சொல்லுவேன். எல்லோரும் சொல்லிட்டாங்க அவங்கள பற்றி, மகேஷ் சாரை பற்றி. இது வந்து யாருமே இது வரைக்கும் வெளியில் வந்து பதிவுகள் வரலன்னு நினைக்கிறேன். மிக சிறந்த ஒளிப்பதிவாளர், நல்ல மனிதர் தமிழ் சினிமாவில். கண்டிப்பாக அவருடைய இடம் வந்து வேறு யாருமே கொடுக்க முடியாது. மனிதர்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல சான்று மகேஷ் முத்துசாமி சார். எந்த வித யூகோ இல்லை, புது டேரக்டர் இந்த மாதிரி ஃப்ரேம் வைக்கணும் அதெல்லாம் அவர் எதுவுமே இது பண்ணுறதில்ல. நம்ம என்ன சொல்கிறோமோ ஒரு புது டேரக்டருக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிள் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்து என்னை வந்து வேலை வாங்கினார் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்ககிட்ட நான் ஒர்க் பண்ணதை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இப்போ ஏற்பட்ட நல்ல மனிதரை எனக்கு அடையாளம் காட்டி என்னுடைய நண்பன் எடிட்டர் கோபி கிருஷ்ணாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறமா என்னுடைய டெக்னீஷியன்ஸ் மாஸ்டர் ஹரிதினேஷ் மாஸ்டர். ஹரிதினேஷ் சார் மாஸ்டரை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நவீன் சொன்னால் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஏன்னா என்ன சொல்கிறது, உயிர் போய் வந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ரிஸ்க்கான ஒரு ரோப்பெல்லாம் கட்டி மாஸ்டர் வந்து தூக்கியிருக்காரு. அப்புறம் என்னுடைய இசையமைப்பாளர் சந்தோஷ் தயாநிதி. இனிமைப்படுத்தாலும் எனக்கு நல்ல அறிமுகமான ஒரு நண்பர், அதாவது சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல இசையமைப்பாளர். ஏஆர் ரஹ்மான் சார் ஸ்கூல்லேருந்து வந்திருக்காரு. இன்னும் அவருக்கு வந்து நிறையா படங்கள் அவருக்கு இன்னும் கண்டிப்பாக பண்ணுவார். மெலடியெலாம் ரொம்ப பக்காவாக கொடுக்குறாரு. உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷ் தயாநிதி ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய இசையமைப்பாளராக வருவார், அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அப்புறம் என்னுடைய தயாரிப்பு தரப்பில் வந்து நான் சொல்லி ஆகணும், சுப்புநாராயணனை வந்து இது பண்ணாங்க. ஜெகன் சார் எல்லா விஷயத்துக்குமே எனக்கு வந்து உறுதுணையாக இருந்தாங்க. அப்புறம் கிரி சார் எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் அதை கரெக்டாக செய்யக்கூடிய தயாரிப்பு நிர்வாகிகள் இருந்தாங்க. அப்புறமா ப்ரொடக்ஷன் சைடில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பஷீர் அகமத், நல்ல நண்பர். எல்லா விதத்துலேயுமே வந்து எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் முக்கியமாக வந்து படத்தோட டிசைன்ஸ் வந்து நான் ஒரு ஐடியா தான் பண்ணேன். என்னுடைய நண்பன் வந்து ராஜ் வந்து அதுக்கு மேற்கோள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எஃபோர்ட் போட்டு டிசைன்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா இப்போ வந்து பண்ணியிருக்கிறதுக்கு ராஜ் ஒரு முக்கியமான காரணம், ஐடியாஸ். அப்புறம் நிரஞ்சன் ஏகத்தியன் காஸ்ட்யூம் டிசைனர், அவங்களும் வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் முக்கியமாக சொல்ல வேண்டியது ஜோசப் ஜாக்சன், என்னுடைய பப்ளிசிட்டி டிசைனர். ஏன்னா என்னுடைய நான் என்ன சொல்கிறோன்னா அது எந்த டயத்துலேயும் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நண்பன். ஸோ அதாவது இங்கே மட்டும் இல்லை, டெக்னீஷியன் மட்டும் இல்லை, 24 கிளைகளை சேர்ந்த அனைத்து திரைப்பட தொழிலாளர்களும் என் படம் நல்லா இருக்கணும்னு நினச்சாங்க.
உண்மையிலேயே அவங்க உண்மை அந்த 24 கிளையை சேர்ந்த அத்தனை தொழிலாளர்களுக்கும் என்னுடைய நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா இல்லை, ஒரு லைட் ஆஃபீஸர் கூட என்கிட்ட மூஞ்ச காமிக்கல, ஏன் இவன் 10 நிமிஷம் 15 நிமிஷம் சீக்கிரம் போகிறானேன்னு சொல்லி இது பண்ணல. ஒரு நாள் லொக்கேஷனே கிடைக்கல, எல்லாருமே வந்து வருத்தப்பட்டாங்க, நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம் ஏன் இப்படி நிற்கிது அப்படின்னாங்க. என்னை வந்து ஒரு அத்தனை தொழிலாளர்களும் என்ன ஒரு தம்பியாக பார்த்து இன்றைக்கி இந்த இடத்துல டைரக்டருங்கிறது வந்து வெறுமனே அந்த ஸ்கிரிப்டில் மட்டும்தான் டைரக்டர், மற்றபடி எல்லாருமே வந்து நான் மட்டும் இல்லை, எல்லாருமே முக்கியமாக இது பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வந்து முக்கியமான ரோல் நடிச்சிருக்கேன் அப்படின்னு தான் சொன்னேன். ஒரு ஷேர் ஆட்டோ டிரைவர், அந்த ஷேர் ஆட்டோவில் இருக்கிற லைஃப் இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து ஒரு ஸ்கிரிப்டை வந்து அந்த சீனா படிக்கும் போதே சிரிப்பு வந்தது எனக்கு இந்த ஸ்கிரிப்டில் தான். வந்து முண்டாசுப்பட்டியில் அப்போ அந்த மாதிரி இருந்தது ஃபஸ்ட் டைம் ஸ்கிரிப்டை படிக்கிறப்போ. அதுக்கப்புறம் வந்து இந்த படம் ஸ்கிரிப்டை படிக்கும்போது நான் வந்து சிரித்து எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஆக்சுவலாக நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது ரிலீஸ் பண்ணுவீங்க கொஞ்ச நேரம் வரைக்கும் நம்பவே இல்லை, அவர் சும்மா வந்து நமக்காக சிரிக்கிறாரெல்லாம் நினச்சிட்டு அந்தளவுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்டு. இன்னொரு அதுக்கப்புறமா சரி இது விஷுவலாக எப்படி இருக்க போகுதுன்றது இன்னொரு பெரிய சான்று இருக்குது. ஏன்னா மகேஷ் சாரோட வாய்ஸை நீங்கள் ஸ்பாட்டில் கேட்கவே முடியாது, அஸ்கியில் தான் பேசுவார், அந்த வாக்கி டேக்கில் மட்டும்தான் பேசுவார், அவரோட வாய்ஸை கேட்கவே முடியாது. ஒரு நாள் குபீர்னு சிரிச்சிட்டாரு, எனக்கு பயங்கர ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் ஆயிடுச்சு. அந்த சீன் என்ன ரிலீஸ்க்கு அப்புறமா சொல்கிறேன், அதை வச்சு ரொம்ப ஒரு நம்பிக்கையாக இருக்குது இந்த படம் ஒரு பெரிய வெற்றி பெறணும். எல்லாருக்குமே நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு வாய்த்தடிமைகள் படத்தில் நான் சௌமியநாராயணங்கிற கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மகேந்திரன் சாருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா அவரோட இந்த முதல் படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த கேரக்டர் உன்னால் பண்ண முடியும்டான்னு நம்பி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. அதனால் வெரி தேங்க்ஃபுல் டு வெரி தேங்க்ஃபுல் டு ஷான் சார். சேதுபதியோட வெற்றியில் இந்த படமும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் நடித்த அனுபவம் ரொம்ப அற்புதமானது. பிரில்லியன்ட் டெக்னீஷியன்ஸ், அமேசிங் கோஸ்டார்ஸ், இந்த மாதிரி ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணது கம்மி, கற்றுக்கிட்டது அதிகம். இதே மாதிரி இனிமேல் ஃப்யூச்சர்லேயும் எல்லா ப்ராஜெக்ட்ஸும் அமையணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த படத்துக்கு உங்கள் அனுபவம் ஆதரவும் இருக்கும்னு நம்பி தேங்க்யூ வெரி மச். நம்ம எல்லாருக்குமே 1000 பிரச்சனை, கொஞ்ச நாளாக 1000 பிரச்சனை, இல்லாத 1000 மட்டும் இல்லை இருக்கிற 2000 பிரச்சனை. ஏன் இதை பற்றி நான் சொல்கிறேன்னா, நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒரு தியேட்டருக்கு போய் 2.5 மணி நேரம் உட்காந்தோம்னா எல்லா பிரச்சனையும் எல்லா கவலையும் மறந்து அந்த படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்குற படம் தான் வெற்றி படம். அப்படி ஒரு வெற்றி படத்துக்கான முன்னோட்டத்தில் தான் நம்ம இங்கே எல்லோரும் மீட் பண்ணியிருக்கோம். எனக்கு வாய்த்த அடிமைகள், இந்த படம் வெற்றி பெற்ற பிறகு இயக்குனர் மகேந்திரன் பத்திரிகைகள்லாம் எழுதுவார், ஆனால் அதுக்கு தலைப்பு மட்டும் நான் சொல்கிறேன், எனக்கு வாய்த்த அற்புதங்கள். அவருக்கு கிடைத்த முதல் அற்புதம் இந்த தயாரிப்பாளர், பிறகு அவருக்கு கிடைத்த அற்புதம் கேமராமேன், அவருக்கு கிடைத்த அற்புதம் ஜெய் சார், அவருக்கு கிடைத்த அற்புதம் பிரணீதி மேடம், அவருக்கு கிடைத்த அற்புதம் காளி வெங்கட், அவருக்கு கிடைத்த அற்புதம் கருணாகரன். இப்படி எல்லா அற்புதங்களையும் தன் நகத்தை வைத்து கொண்டு எனக்கு வைத்த அடிமைகள் என்ற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுக்க போகும் மகேந்திரன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி உங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் இந்த படத்தின் வெற்றிக்கு நிச்சயமாக உதவும் என்ற நம்பிக்கையோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கு வந்து வருகின்றிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கம். நான் இந்த திரைப்படத்துறைக்கு வந்து கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் மேலே ஆயிடுச்சு. சைலன்ஸ் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல உள்ளவன், சைலன்ஸ் பல முன்னணி இயக்குநர்கள், முன்னணி நடிகர்கள், முன்னணி நிறுவனங்கள்லாம் பணிபுரிஞ்சிருக்கேன். சூப்பர் நிறுவனங்களோட நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் சிரஞ்சீவி சார் வரைக்கும் கதை சொன்ன அனுபவம் உண்டு. டைரக்டர் ஆகிறதுக்காக பல்வேறு போராட்டங்கள், ஆனால் சினிமா என்னை கைவிடவில்லை. முண்டாசு போட்டி மூலியமாக என்னை சாமியார் நடித்தேன். மிஸ்கின் சார் படம் சவரகத்தில் ஆட்டோ டிரைவர் சார் பிசாஸில், ரஜினி முருகன் படத்தில் நிறைய படம் நடிச்சிக்கிட்டு இருக்கேன். நடிச்சிருந்தாலும் இப்படி வெற்றி பட வரிசையில் நடிச்சிருந்தேன்னா இந்த எனக்கு வாய்ந்த அடிமைகள் படத்தில் நடித்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கருணாகரன் சாரோட அப்பா கேரக்டர் நடிச்சிருக்கேன், அவர் கூட ஒரு 6 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், நடிச்சிருக்கேன். இந்த டைரக்டர் மகேந்திரன் பற்றி சொல்ல போனால் ரொம்ப சுறுசுறுப்பான இயக்குனர். படத்தில் பார்த்திங்கன்னா ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குது, அதே மாதிரி படமும் சுறுசுறுப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். பேச அனுபவத்தை எனக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி வணக்கம். முத்தா 2 சாங் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்தோட பேசிக் ஸ்ட்ரெந்த் வந்து காமெடி. இது வந்து ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் பற்றின கதை. அது வந்து ஜெய்சரை வந்து ஒரு கையவங்கின ஃப்ரெண்டு, இந்த ரோல் வந்து அவர் தவிர வேறு யாரும் பண்ணுற மாதிரி யோசிச்சு பார்க்க முடியல, அந்த மாதிரி இந்த ரோல் அவருக்காக எழுதின மாதிரி பண்ணுது. இந்த படம் வந்து மகேந்திரன் சார் வந்து ஃபஸ்ட்டு படம்,
ஆனால் அவரோட அவர் பண்ண ஹோம்ஒர்க்கு அது மாதிரி அவருக்கு வந்து என்ன மாதிரி ஷார்ட்ஸ் இருந்த கிளாரிட்டி அது வந்து நல்லா ஷூட் பண்ண வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஒரு ஃபஸ்ட் பண்ண டேட்டோட பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இதே இல்லை. ஃபைனல் அவுட்புட் நீங்கள் பார்த்துருந்துருக்கோம், ரொம்ப ப்ரொஃபஷனல் அவுட்புட். அவரோட டீம் பற்றின்னு சொல்லணும், ஒருத்தர் போட்டி போட்டு ஒர்க் பண்ணுவாங்க அவங்க டீமில், அதனால தான் வந்து நாங்கள் பிளான் பண்ணி 2-3 டேஸ் கம்மியாக ஷூட் பண்ணி முடித்தோம். இந்த படம் வந்து 2 ஹவர்ஸ் ஃபுல் ஃப்ளெஜ்டாக காமெடி என்டர்டெயின் வந்திருக்கு, அவங்கள அதுவும் கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ. வணக்கம். இது என்னோடய 3rd மூவி. ஃபஸ்ட் இனிமே இப்படி தான், அப்புறம் கட்டப்போக்கானும் தொடர்ந்து இந்த படம் பண்ணுறேன். ஸோ இந்த படத்துக்கு எனக்கு சான்ஸ் கொடுத்த ப்ரொடியூசர் சார் அப்புறம் மகேந்திரன், ஸோ அவங்களுக்கு என்னோடய பெரிய தேங்க்ஸ். ஸோ நேற்று சாங்ஸ்லாம் கொஞ்சம் ஆன்லைனில் வந்திருக்கு, ஒரு வீடியோ சாங் வந்திருக்கு நீங்கள் பார்த்த மாதிரி, அப்புறம் இன்றைக்கி ஆடியோ லான்ச் ஆகிருக்கு. எல்லோரும் ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்கணும், ஒரிஜினல் சிடிஸ் வாங்கி எல்லோரும் கேளுங்க, சப்போர்ட் மியூசிஷியன்ஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் இந்த நல்ல ப்ரொடியூசர் வான்சன் மூவிஸ் இந்த படம் பண்ணிட்டு இருக்காங்க. இட் இஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் தெம். அண்ட் மகேந்திரன் சார், எனக்கு ஐ டென்ட் ஃபீல் தட் ஹி வாஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் அட் ஆல், ஹி வாஸ் ஹேட் சோ மச் கிளாரிட்டி. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஜெய கூட நடிச்சுட்டு இருக்கேன், அண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. என்டையர் டீம் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது வெல் ஷூட்டிங், அண்ட் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் தட் தே ஹேட் மீ இன் தேர் டீம். தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். முதல் மேடை, முதல் பேச்சு, முதல் படம். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த திரு ஷான் சுதர்சன் அவர்களுக்கும், திருமதி வாணி சுதர்சன் அவர்களுக்கும், இயக்குனர் நண்பர் திரு மகேந்திரன் அவர்களுக்கும், தயாரிப்பு நிர்வாகியான திரு சுபசர் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். படத்தை பற்றி சொல்லணும்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் டு மகேந்திரன். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண படம். அட் த சேம் டைம் அவரோட என்டையர் டீமே பயங்கர சென்ஸ் ஆஃப் ஹியூமர், ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி. லுலு சபா, ராம்பாலா சார் அசோசியேட், சந்தான சாரோட க்ளோஸ் ஒரே டீம், அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ ஜாலியாக இருக்கும்னு. அட் சேம் டைம் மகேஷ் முத்துசாமி சாரோட எனக்கு செகண்ட் ஃபிலிம், அதுக்கு முன்னாடி உப்பு கிரவுண்டில் ஒர்க் பண்ணோம். இன்றைக்கி வரைக்கும் அவரோட சவுண்டு மேக்ஸிமம் கேட்டது இன்றைக்கி தான். நான் யூஸ்வலாக வீட்டில் ஒய்ஃப் இருக்கும்போது அந்த மாதிரி தான் இருப்பேன், சத்தமே வராது. ஸோ வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் திஸ் என்டையர் டீம். ஹரி தினேஷ் மாஸ்டர் அண்ட் ஹீரோயின் பிரணிதா சியர், வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் வெரி நைஸ் பர்ஃபார்மர். இந்த படத்தில் ஆக்சுவலாக நான் வந்து பெருமையாக சொல்லிக்கலாம், இந்தியாவிலே இன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ரோல் நான் பண்ணியிருக்கேன், பேங்க் கேஷியர் ரோல். ஸோ அந்த ரோல் எனக்கு கொடுத்த டேரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். மூவி ஹஸ் கம் அவுட் வெரி வெல். ரொம்ப என்ன சொல்கிறது, காமெடி வந்து நீங்கள் எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. படத்தோட என்டையர் டீமுக்கு, என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். காளி வெங்கட், நவீன் டைரக்டர், கோகுல் மியூசிக் டைரக்டர், சந்தோஷ் அண்ட் யாரையும் மிஸ் பண்ணி தான் மன்னிச்சிருங்க. பிக் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் ஷான் சுதர்ஷன் சார், ரெண்டு வாட்டி தான் பார்த்தோம், செட்டுக்கு வந்திருந்தார். வெரி என்ன சொல்கிறது, பயங்கர ஃப்ரீடம். அட் த சேம் டைம் கதைக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே டெபியூ டைரக்டர் கொடுத்துருக்காரு. ஸோ பிக் தேங்க்ஸ் டு டைரக்டர் அண்ட் ஆர் என் ஆர் மனோகர் சார் அண்ட் சூப்பர் குட் சுப்ரமணி சாருக்கு என்னோடய தேங்க்ஸ். அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ.